ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 இந்த வீடியோவில் வந்து தேர்வில் வெற்றி பெற மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ, ரெண்டுமே வந்து பேலன்ஸாக நம்ம எடுத்து போகணும். சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து மோட்டிவேஷன் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2000 மேற்பட்டவர் வந்து மத்திய மாநில பாதுகாப்பு படையில் வந்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்லேயும் வந்து 120 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து என்ன வெற்றி பெறும் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு அதாவது ஃபிசிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கூட வந்து ஏன்னா ரெண்டு வார்த்தை வந்து பாசிட்டிவாக பேசுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இருந்தாலும் கூட வந்து யாராவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அது பேஸ்டு தான். உங்களுக்கும் தெரியும் நீங்கள் முயற்சி பண்ணால் இப்படிலாம் பண்ணால் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு. இருந்தாலும் வந்து யாராவது சொல்லும்போது ஓ இப்படியா இப்படியா அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபேக்டராக தான் நான் இங்கே வந்து நான் இதை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். உங்களுக்கு நிச்சயம் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வந்து சோர்வடையக்கூடியவர்களாக இருக்கீங்களோ, நீங்கள் படிக்கும்போது இல்லை வந்து உறவுகள் சிக்கலை சமாளிக்கும் போது, காதல் சிக்கல் சமாளிக்கும் போது, எதுவாக இருந்தாலும் சரி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரெண்டு பிரிவாக வந்து பார்க்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம ரெண்டு ஃபேக்டரை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிக்காரணிகள். ஓகே, இன்னொன்று வந்து சுயக்காரணிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். சுயக்காரணிகள் ஓகே. ஸோ வெளிக்காரணிகள் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து அதில் பார்த்திங்கன்னா சண்டைகள் வந்து அதிகமாக இருக்கும். தாய் தந்தையரோட சண்டை, இல்லை பக்கத்து வீட்டுவரோட சண்டை, ஏதோ ஒரு விதமான அந்த விதமான சண்டைகள் வந்து இருக்கும். அது நம்மளை வந்து நச்சரிச்சிட்டு இருக்கும். என்னடா இது, நம்ம படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணால் வந்து இப்படி வந்து நிற்கிது, இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் போட்டு வந்து படிப்பீங்க. இன்றைக்கி வந்து 10 hours நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கதவை சாத்தியத்தை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிங்க, அங்கே வந்து பயப்படுன்னு ஏதோ ஒரு சத்தம் வந்துடும். ஸோ அது வந்து உங்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகே, அது ஒரு விதமான கவனச்சதில் வந்து ஏற்படுத்தும், ரைட்டா? ஸோ இந்த சூழலில் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் என்னென்னா கதவு சாத்திட்டு படிப்பேன். அதுக்கு மீறி அது ஒரு பெரிய பிரச்சனமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து என்னால் ப்ராப்ளம், ஏன்னா பொங்கலில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 20 to 24, 20 maximum 26 இந்த ஏஜுக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு உங்ககிட்ட வந்து சொல்யூஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேஜர் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னா அதையும் நான் இப்போயே பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து பேசிக் நீட்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ பேசிக் நீட்ஸ் என்ன, உண்ண உணவு, போதுமான அளவு வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கணும், அதுக்கு தங்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும், அடிப்படை வசதிகளை வந்து போக்கக்கூடியது, ஏதாவது காய்கறி வாங்கணும் அப்படின்னா அதை வாங்குற அளவுக்கு இருக்கணும். நமக்கு வந்து ஒரு லக்ஸுரி லைஃப், ஒரு விதமான அடுத்த லைஃபுக்கு போகிறத விட ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கணும். நம்மளில் நிறைய குடும்பத்தில் வந்து அது இல்லவே இல்லை. ஏன்னா வந்து நானும் வந்து ரொம்ப ஒரு அடிமட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்னுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய வீடு வந்து 10 வருஷமாக வந்து ஒழுகுட்டு மழை பெஞ்சுனா வந்து ஒழுகிற வீடு தான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். ஸோ நான் சொல்கிறேன் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் ப்ளஸ் வந்து இந்த பேசிக் நீட்ஸ் வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு மேலே இருக்க ரெண்டு ப்ராப்ளத்துக்கு வந்து பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சியல் ப்ராப்ளமாக தான் இருக்கும். நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 20 to 26 தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 500 to 800 ரூபாக்குள்ளே வந்து சம்பளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லலாம் படிச்சுக்கிட்டே இருக்கே நீ வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாமே அப்படின்னு சொல்லி. இன்னும் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிப்ரவரி 20 அந்த எக்ஸாம் டேட் வரலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 100 days வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால் வந்து வேலைக்கு போகாமல் படிக்கிறது தான் வந்து உத்தமம், அதுதான் சரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து டீச்சரே நீ படிச்சிருந்தேன், நீ வேலைக்கு போனால் வந்து ஒரு 5000 ரூபா தருவாங்களே, அதை வச்சுட்டு நீ வந்து உன்னுடைய ஃபேமிலி இல்லை உன்னுடைய பர்சனல் செலவாக நீ வந்து சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துருந்தேன், என்னுடைய 12th 11th ஸ்டூடெண்ட்ஸ் கூட அடிக்கடி போவேன் நீங்கள் வேலைக்கு போயிட்டே படிக்கலாமனு. வேலைக்கு போயிட்டு படிக்கும்போது அது நிறைய வந்து ஒரு அன்னோய், நம்மளையும் நச்சரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து
ஒரு 5000 சம்பளம் தரனா வந்து 8 to 12 hours வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கணும். அது வந்து ஒரு விதமான ப்ரெஷர் கிரியேட் ஆகும். நமக்கு மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க பாலிடிக்ஸ் நிறைய விஷயங்கள் சமாளித்து வரணும். அதுக்கு மீறி வந்து படிக்கிறதுங்கிறது சாத்தியம் குறைவாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நான் வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுக்கு வந்து 5000 சம்பளம் இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியாது. மேக்ஸிமம் வந்து இதுதான் இருக்க போகுது, 5000 8000 இவ்வளோ தான் இருக்கும் ஒரு முடிச்சுட்டு போகிற ஃபஸ்ட்டு பிகினிங் சேலரி. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அந்த டைமில் நான் வந்து நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன்னு முடிவு எடுத்தினா அது தவறான அணுகுமுறையாக இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். வேலைக்கு போயிட்டே படிக்கிறது, அதாவது இந்த எக்ஸாம் டைமில் நான் சொல்கிறேன், இந்த டைமில் வந்து ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும், நான் வேலைக்கு போகாமல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படித்தேன். ஆனால் எந்த செலவும் எக்ஸ்ட்ரா டீ குடி கூட நான் வெளியில் போக மாட்டேன். நான் வந்து என்ன நானே வந்து ரொம்ப பாதுகாப்பாக வந்து பார்த்துட்டேன். இந்த ஃபினான்ஷியல் ஓரியன்ட் அப்பத்தவங்களுக்கு பெரிய செலவு தரக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருந்தேன். ஓகே, எங்கள் அப்பா அம்மா கூட சில டைம் வந்து பேசியிருக்காங்க நீ வேலைக்கு போயிட்டே படிக்கலான்னு. ஓகே, அப்போ வந்து எனக்கு வந்து போயிருந்த 5000 ரூபா கிடச்சிருக்கும். இன்றைக்கி வந்து இதில் வந்து நான் வாங்குகிற சம்பளத்தோட எது பார்த்தீங்க அப்படின்னா 18 மடங்கு நான் வந்து சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அப்போ என்ன சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து முடிவு போடுங்க. என்னுடைய வந்து இன்றைக்கி வந்து 11 இயர்ஸ் வந்து என்னுடைய வந்து சர்வீஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகே, என்னுடைய வந்து நான் வந்து எஸ்ஐஎஸ் ஜாயின் பண்ணி இப்போ நான் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஓகே, இந்த 11 இயர்ஸில் வந்து என்னுடைய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 18 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற என்னுடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்டா, அன்றைக்கி நான் வந்து ஸ்ட்ராங்காக எடுத்த முடிவு வந்து இங்கே வந்து நான் வந்து அதிகரிச்சிருக்கு, இந்த அளவுக்கு வந்து வளர்ந்ததுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இது ரெண்டு தான் வந்து ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கும் பேசிக் நீட்ஸை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய இந்த 100 நாளை வந்து நான் வந்து சரியாக படிக்கணும். என்னால் வந்து நான் இப்போ போய் ஒரு 4000 ரூபா 5000 ரூபா சம்பளம் வாங்கி என்னுடைய ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து தீர்த்த முடியாது. நான் வேலைக்கு போய் வந்து 40 to 50000 ரூபா வந்து நீங்கள் சேலரி வாங்கும்போது தான் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு முடிவு வந்து, அதாவது தெளிவான மனநிலை வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதனால் வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே போயிருங்க. நான் முன்னாடியே சொல்ல வந்தீங்களா, இந்த மாதிரி இந்த பேசிக் நீட்ஸு ப்ளஸ் வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் எதில் வரும் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் நீட்ஸை ஃபில் பண்ணாதனால தான். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெளியே போயிடுவேன். அப்படி இல்லாட்டி வந்து எங்கள் ஊர்லேருந்து 1 kilometer 1.5 kilometerல வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ பகலாக இருந்தால் 1.5 kilometer இடத்துல போயிட்டு ஒரு அமைதியான இயற்கை சார்ந்த இடம் அந்த இடத்துல உட்காந்து படிப்பேன். நைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1 kilometer பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் இருக்கும், அங்கே ஒத்த லைட்டு மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டுக்கு அடியில் மணல் கொட்டியிருந்தாங்க, அந்த இடத்துல வந்து நான் உட்காந்து படித்தேன். ஸோ இப்படி வந்து என்னுடைய அந்த பர்டிகுலர் டைமில் நான் படிக்கணும்னு நினச்சது வந்து ஒரு உறுதியாக இது நான் படித்து தான் ஆகணும், அதுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து என்ன பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எமோஷ்னல் ஃபுல் ஆகிறது. ஓகே, இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு வந்து தாய் தந்தையர் அக்கா அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அது நம்மளே பாதிக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லது நண்பர்கள் சார்ந்த ப்ராப்ளம் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனக்கு வந்து சகோதரி அதாவது அக்காவோ தங்கச்சியோ இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா போனதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைன்னு வீட்டில் இருப்பாங்க, அதனால் நீங்கள் வந்து போயிட்டு ஏதாவது வந்து உங்கள் மாமன் மச்சான் இந்த மாதிரி டைமில் வந்து நடவடிக்கை எடுத்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஆயிருக்கு, நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அழுதுருக்காங்க பசங்க, தோற்று போயிட்டேன், அதனால் 68 மார்க் எடுத்து கூட வந்து தோட்டு, அதாவது அந்த டைமில் 100க்கு வந்து 68 மார்க் இது டாப் மார்க்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுலாம். ஓகே, அந்த டைமில் ஸோ அவ்வளோ மார்க் எடுத்தும் வேலை கிடைக்காமல் தோற்று போனவங்கள வந்து எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் எமோஷனல் ஃபுல் ஆகிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஃபேமிலி ப்ராப்ளம், பேசிக் நீட்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எமோஷனல் ஃபுல், இந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் நிறையா சொல்லலாம், பட் எக்ஸாம் ஓரியண்டில் இந்த வயசில் உங்களுக்கு இது புறக்காரணியாக இருக்கிறதுக்கான வெளிக்காரணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, சுய காரணங்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒரு எதுவும் வந்துடக்கூடாது. ஓகே, இதில் வந்து உறுதியாக இருக்கணும். நீங்கள் வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் படிக்கிறேன், 12 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹெல்த்தை வந்து இழந்துடக்கூடாது. என் கூட வந்து டீச்சர் ட்ரைனிங்கில் வந்து டிடிஎட் படிக்கும்போது வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் படித்தார். ஓகே, எங்கள் ஃப்ரெண்டு, அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல படிக்கூடிய ஆள், கிளாஸில் வந்து 1st mark 2nd mark அந்த மாதிரி எடுப்பார். ஆனால் செகண்ட் இயர் எக்ஸாம் டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரால் செகண்ட் இயர் வந்து அவருடைய எக்ஸாம் டைமில் அவருக்கு வந்து குளிர் காய்ச்சல் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியாத சூழலில் வந்து அவர் இருந்தார். அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா அவர் படித்தும் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை வந்து அவர் சந்திச்சு போனார். அப்போ வந்து ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகினிங்லேருந்தே இந்த ஹெல்த் மேலே வந்து ஒரு கான்சியஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறது வந்து
4 hours and 6 hours and the continuous of Padigan, all the Urnalik on the Patamanera on the Arthanal on the Panirana, Arthanal Patamanera, Arthur on the Giro, Apri Porta the Kadia, Ning a Patamanera, Pandamanera, Padamanera, Padina, Ela Padina in the Mari weakness or the kind of viper. Okay, so Ning a Sayavi Mukiamana Vela and Padina, continuity on the Irkanum, R hour, Ilay Tower, Padina, 8 hour, 8 hour, 8 hour, Rakanum. Other Kapatin Pana, health Romba important. Mind வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டையும் சரியா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அப்படினா தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும் ஓகே அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்குள்ள இந்த ஏஜ்ல வரது பாத்தீங்கன்னா இந்த லவ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கலாம் இது வந்து என்னன்னா ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் உங்க வந்து எதிர்பாலினம் வந்து தேவையான ஒரு எதிர்பாலினம் ஒரு வந்து மோட்டிவேட் பண்ணுனா வந்து சக்சஸ் பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு அமையும் ஏன்னா செக்சுவல் பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு பவர் தான் ஓகே பாலின ஈர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதனால தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எதிர்பாலினத்தை வந்து இன்கேஸ் லவ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட போய் கரெக்டாக பேசி வந்து இந்த 100 days வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து எனக்கு என்னென்ன தேவைகள் இப்படி தேவை இப்படி தேவை நீ இந்த மாதிரி செய்ய நானும் இந்த மாதிரி செய்கிறேன் அப்போ உங்களுக்குள்ளே வர அந்த புரிதல் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கு நமக்கு வந்து அவங்க வந்து நான் ஒரு மோட்டிவேட் செய்யக்கூடிய ஃபேக்டராக இருக்கணும் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஓகே இன்கேஸ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிங்க இந்த வயசில் என்ன கேட்டால் அப்படின்னா லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நல்லது அந்த மாதிரி ஆகிறது என்ன ஒரு 10% தான் ஆகணும் இன்னும் வந்து 90% பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறது தான் சான்ஸ் அதிகம் ஓகே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எடுத்து உட்காந்து வருத்தப்படுத்துங்க அவசியம் கிடையாது ஃபெயிலியர் ஆகணும் அந்த ஃபெயிலியர் ஆனாதான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப விரும்புகிற அந்த யூனிஃபார்ம் வந்து நீங்கள் வந்து போட முடியும் ஓகே இந்த யூனிஃபார்மை நீங்கள் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 90% பர்சனாக நீங்கள் மாறணும் பிரேக்கப் ஆகணும் ஓகே அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க பிரேக்கப் ஆயிருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க அதை வந்து சின்னதாக ஒரு டீ பார்ட்டி வச்சு கொண்டாடுங்க ஓகே அப்போ தான் வந்து உங்களால் படிக்க முடியும் ரைட் அடுத்தது வந்து பேட் ஹேபிட்ஸ் வந்து இது வந்து பேட் ஹேபிட்ஸ்னு சொல்ல முடியாது பர்சனல் நம்ம இது எப்படி வேணுமா நம்ம தான் வச்சுக்கணும் அதில் வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து விடணும் இந்த வயசில் அது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் நீங்கள் வந்து செக்ஸுவல் ப்ளஷரில் வந்து ரொம்ப மாற்றிக்கக்கூடாது ஸோ உங்களுடைய பாடி எனர்ஜி வந்து சரியான விதத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து நீங்கள் கவனமாக இருந்தாவே வந்து உங்களால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் இந்த பேட் ஹேபிட்ஸ் இந்த பிரேக்கப்பில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம் அதை நீங்கள் கொண்டாடி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க ஓகே அப்போ புறக்காரணிகள் அகக்காரணிகள் இது ரெண்டு இப்போ நான் வந்து மேலோட்டமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது சின்ன ஒரு காலார நடந்து போங்க சின்ன ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு போங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க என்னுடைய புறக்காரணி என்ன சக்ஸஸ்க்கு வந்து புறக்காரணியை தடையாக இருக்கிறது என்ன இருக்குது அகக்காரணியாக என்ன இருக்குது அகக்காரணிகள் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு இதை நான் சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியுமா இல்லை வந்து தற்காலிக தீர்வு வந்து எடுக்க முடியுமா இந்த 100 நாளை நான் வந்து எப்படி பயன்படுத்துறது எப்படின்னு ஒரு பிளான் போட்டு பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஒரு தெளிவு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் ஒரு வெற்றியாளராக மாறிட முடியும் ஆல் தி பெஸ்ட்